ஹலோ எவ்ரி ஒன், பிரெட்டு வந்து சாப்பிட்றோம், அதாவது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு அந்த பிரெட்டை வாங்கிட்டு வந்து போய் கொடுப்பாங்க. ஸோ எப்படிப்பட்ட பிரெட்டை வந்து சாப்பிட்டா வந்து நல்லது, அதாவது பிரெட் சாப்பிட்டோம்னா நம்ம வந்து உடம்பு வந்து ஒபிசிட்டி ஆகிறது கூட அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க. அதாவது எப்படிப்பட்ட பிரெட்டெல்லாம் வந்து சாப்பிட்லாம், எப்படிப்பட்ட பிரெட் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு நல்லது, எப்படிப்பட்ட பிரெட் சாப்பிட்டா சர்க்கரை வியாதி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மாவு சேர்த்து உள்ள ஒரு பொருள் தான் வந்து பிரெட்டு. ஸோ அதை வந்து சுத்திகரிக்கப்படாத கோதுமை மாவில் செய்கிற எல்லா பிரெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட் இருக்கும், நார்ச்சத்து இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும். பட் நல்லா சுத்திகரிக்கப்பட்ட கோதுமை மாவுலேருந்து பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் வந்து ஃபுல்லாமே கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும். ஸோ கார்போஹைட்ரேட் போனாவே நம்ம உடம்புக்கு வந்து ரத்தத்தில் வந்து அதிகமான சர்க்கரை வந்து உண்டாகும். ஸோ இதனால் சர்க்கரை வியாதி வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. இதில் இந்த பிரெட்டில் பார்த்திங்கன்னா சாதாரண பிரெட்டும் இருக்குது, அதுபோல் இதில் என்னென்ன அதாவது பட்டர், ஜாமு, சாண்ட்விச்சு, பர்கர் இந்த மாதிரி ஆட் பண்ணி அந்த பிரெட்டை வந்து பல விதத்தில் வந்து தர்றாங்க. ஸோ பல ரெசிபியாக வந்து தர்றாங்க. ஸோ நம்ம எப்படிப்பட்ட பிரெட்டை வந்து சாப்பிட்றது முக்கியமோ அதுபோல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரெசிபி மூலியமாக எடுத்துக்கிறதுனால நம்ம கார்போஹைட்ரேட் வந்து நம்ம உடம்புக்கு வந்து அதிகமாகவே கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி அதிகமாக கிடைக்கிறதுனால நமக்கு வந்து பல வியாதிகள் வருது. அதனால் அந்த பிரெட்டு சாப்பிட்றத வந்து கம்மி பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேருந்து ஒரு சில டிசீஸ் வர அதிகமான வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒபிசிட்டி வர்றதுக்கு, சுகர் வர்றதுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கோதுமை அந்த பிரெட்டில் வந்து என்ன நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன நிரூபிக்கப்பட்டதுன்னா பொட்டாசியம் பொமைட் அண்ட் அயோடைட் இந்த மாதிரி இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பிரெட்டில் வந்து நம்ம சுத்திகரிக்கப்படாத கோதுமை மாவில் செய்கிற பிரெட்டை வந்து சாப்பிட்டோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிரெட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். ஓகே பாய்.